அறிவுசார் சான்றோர்கள் பெற்றிருக்கிற அவையில் இருக்கிற அனைவருக்கும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று நம்ம எல்லாம் மான உணர்ச்சி பெற வைத்து எவ்வளவு பொருள் கொடுப்பினும் என் தமிழ்தான் என் மூச்சு என்று நம்ம எல்லாம் தமிழ் அறிவு பெற தம் வாழ்நாளெல்லாம் பாராட்டிய ஐயா பிறந்து தரனார் இருவரையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து இங்கே இந்த தமிழ் மொழி தொடர்பாக தொடர்ந்து பாராட்டிக் கொண்டிருக்கிற இரண்டு பேராளுமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன பேசினாலும் அது கடலில் கரைத்தது போலத்தான் இருக்கும். நான் கணிப்பொறித்துறை பேராசிரியராக இருக்கலாம், உண்மையில் சொல்ல போனால் தமிழ் மொழி தொடர்பாக கணிப்பொறித்துறையில் பாடாற்றிய அத்துணை பேரும் கணிப்பொறித்துறைக்கு வெளியில் உள்ளவர்கள் தான். கணிப்பொறித்துறையில் உள்ளவர்களுக்கு அந்த ஆர்வமும் அந்த அறிவும், அறிவு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாமா, அறிவு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த ஆர்வத்தை ஒரு காலம் நம் கல்விமுறை தூண்டியதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. அந்த தன்மையிலே இங்கே இரண்டு பெரும் ஆளுமைகள் அந்த தோழர் தலைமை உரையிலே குறிப்பிட்டது போல தமிழ் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இதழ்தான் உண்மையில் முதலில் தமிழ் மொழியில் கணினிக்குள்ளே உள்ளீடு செய்ய முடியும், தமிழ் மொழியில் கணிப்பொறியை பயில முடியும் என்கிற இரண்டு நம்பிக்கைகளை இரண்டு அறிவுகளும் கருவிகளாக தமிழ் கணினியும் அதன் பிறகு கம்ப்யூட்டர் உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதழும் தொடக்க காலங்களிலே தினத்தந்தி நாளாட்டிலே என்னுடைய ஆய்வு நான் முனைவர்பட்ட ஆய்வு செய்தவன், எனக்கு முன்பு பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முனைவர்பட்ட ஆய்வு செய்த நண்பர் ஆரோக்கியசாமி ஆண்ட்ரோ பீட்டர் போன்ற தோழர்கள்லாம் அன்றைக்கு தினத்தந்தி நாளேட்டிலே ஒரு பக்கம் வார இறுதியிலே ஒவ்வொரு பக்கம் முழுமையாக தினத்தந்தி நாளேட்டிலே வரும். அதை படித்துத்தான் நாங்கள் நிரம்ப கணினியை பயின்றோம். அதன் பிறகு ஐயாவை பற்றி சொல்லும் பொழுது கூட நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் பேச சென்றிருந்த பொழுது நண்பர் மதிவாளன் அவர்கள் தமிழ் கம்ப்யூட்டர் தோன்றிய வரலாற்றை பற்றி ஏனென்று சொன்னால் வளர்தொழில் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் தமக்கு சவால்களாக உருவாக்குவதற்கு சவால்களாக ஏற்படவோ அவற்றை எதிர்கொள்வதே தொடர்ந்து தன்னுடைய பணியாக வைத்துக் கொண்டிருப்பவர் தான் ஐயா ஜெயகிருஷ்ணன். முதலில் இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வணிக மேலாண்மையை தமிழில் கொடுக்க முடியுமா என்று ஐயப்பட்டிருந்த காலத்தில் வளர்தொழில் என்றும், கணினியை தமிழில் கொடுக்க முடியுமா என்று ஐயப்பட்ட காலத்தில் தமிழ் கணினி என்றும் கொடுத்து அன்றைக்கு அதை வியந்து இருவர் அவரிடம் நேரில் சென்றார். அறிவிப்பு பார்த்தவுடனேயே இன்றைக்கு ஹைதராபாத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் தமிழில் வலை என்கிற அந்த முழுவதையும் ஒரு 1000 பக்கத்திற்கு குறையாமல் எழுதிய அந்த நண்பரும் அதன் பிறகு தோழர் மதிவாணன் இருவரும் தான், சிவலிங்கம் அவர்களும் மதிவாணன் அவர்களும் தான் வரதொழில் அலுவலகத்திற்கு நேரிலே சென்று நாங்களும் உங்களுடன் எங்களால் இயன்ற இதற்கான பணிகளை செய்கிறோம் என்று தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்ற செய்தியை தோழர் அங்கே பதிவு செய்தார். அதே போல தோழர் சிவலிங்கம் அவர்கள் கணிப்பொறித்துறை பேராசிரியர் அல்ல, அவர் ஒரு தன்னுடைய தன்முனைப்பாக அந்த வலை உருவாக்கத்திலே இணைய நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய கணிப்பொறிக்கான அந்த வலை உருவாக்கத்திலே சிறந்த ஆளுமையை பெற்றவர். அதை போலவே மொழி தொழில்நுட்பம் என்று சொன்னால் இன்றைக்கு உலக அளவிலே ஐயா பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களை நாம் மறக்க இயலாது. அவரை தவிர்த்துவிட்டு மொழி தொழில்நுட்பத்தை பேசிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் மத்தியிலே கணிப்பொறித்துறை ஆசிரியர்கள் மத்தியில் பரப்புரை செய்வது ஒருபுறம், தமிழ் ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்கள்
செய்ய வேண்டிய பணி. இது வந்து பொதுவாக கணிப்பொறி என்பது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்கிற அந்த தலைப்பின்கள் இங்கே ஆளப்படுகிறது. வெளிநாடுகளில் எல்லாம் கம்ப்யூட்டிங் ஒரு பொறிக்கு அறிவியல் இருக்க முடியாது, ஒரு செயலுக்குத்தான் அறிவியல் இருக்க முடியும். கம்ப்யூட்டிங் சயின்ஸ் என்கிற தன்மையிலே தான் இருக்கு. அந்த தன்மையிலே தமிழ் மொழி இலக்கணம் உள்பட மொழியின் வளம் முழுமையும் தெரிந்த ஒருவரும் கணிப்பொறி வல்லுநர் ஒருவரும் இணைந்துதான் ஒரு சிறந்த மொழி தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் என்கிற அந்த கருத்தியல் ஆணித்தரமாக நிறுவி அதை ஒரு குறிப்பிட்ட மைல்கல் அளவிற்கு வென்று காட்டியவர் ஐயா தேவசுந்தரம் அவர்கள். அவர் உருவாக்கி தந்த அந்த வெண்தமிழ் சொல்லாளர் விளைவிறத்தையும் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு அலுவலகங்களில் அரசு நிறுவனங்களில் அவரை செம்பல் என்று ஒரு விருதாளராகவும் அறிவித்து விருதையும் கொடுத்து அந்த மென்பொருளையும் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க பரப்பி வருகிறது தமிழக அரசு. அதை ஒத்த ஒரு கருவியை வேறு எந்த நிறுவனமும் இன்றும் உலக அளவில் உருவாக்கி தந்துவிட முடியவில்லை. இன்றைக்கு எனக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு ஒரு மொழி தொழில்நுட்பம் ஒரு பார்வை என்கிற அந்த தலைப்பிலே நான் உருவாக சில குறிப்புகளை உங்களுக்கு அணியப்படுத்தி வைத்திருந்தேன். அந்த என்னுடைய மடிகணினியிலிருந்து சில டெமோக்கள் தான், சில கருவிகளை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற தன்மையிலே தான் நான் அணியப்படுத்தி வைத்திருந்தேன். அது இதற்கு இசைவாக இல்லாததால் நான் என்னுடைய பேச்சை உரையாகவே வைத்துக் கொள்கிறேன். கணிப்பொறியை பொறுத்தவரையிலே குறிப்பாக நமக்கு இயல்பாக ஒரு அடிப்படையான கணிப்பொறியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான்கு. அதில் அது ஒரு தனி கருவி அல்ல, அது பல்வேறு கருவிகளை கொண்ட ஒரு கருவி. அந்த கருவியிலே முதன்மையான பகுதிகளாக ஒரு ஐந்து பகுதிகளை சொல்லுவார். உள்ளீடு, நாம் என்ன செய்கிறோமோ சொல்லி செய்ய சொல்கிறோமோ நமக்கு என்ன தேவையோ அதை உள்ளீடு செய்வது, நான் கொடுத்த உள்ளீட்டுக்கு தக்கவாறு நாம் ஏற்கனவே எந்த நிரலாக்கம் செய்து வைத்திருக்கிறோமோ அதை ஒத்து ஒரு வெளியீடு, ஒரு அவுட்புட் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியீட்டை பெறுவது. இந்த உள்ளீடு செய்வதற்கும் வெளியீடு பெறுவதற்குமான இடைவெளியில் ஒரு மூன்று பாகங்கள், கண்ட்ரோல் யூனிட், கட்டாய கட்டளைகள் கொண்ட ஒரு கருவி ஒரு பகுதியும், ஒரு பதிவு செய்வதற்கான ஒரு பகுதியும், ஸ்டோரேஜ் மெமரி என்று சொல்லக்கூடிய பதிவு செய்வதற்கான ஒரு பகுதியும், கணக்கியல் கணக்கீடுகள் தொடர்பாக ஒரு பகுதி. இந்த ஐந்து பகுதி தான் அடிப்படையாக ஒரு கணிப்பொறியில், எந்த கணிப்பொறியாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் இன்றைக்கு உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லி உலகத்தையே வேந்து உங்கள் உள்ளங்கையில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கைபேசியாக இருந்தாலும் சரி, அல்லது முதன் முதலாக போன்ற நாம் எல்லாம் வரலாற்றில் படித்த சார்லஸ் பாபேஜ் இந்த கட்டிட உயரத்திற்கு உருவாக்கப்பட்ட அந்த முதல் கணினியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலுமே இந்த ஐந்து பாகங்கள். அதனால்தான் சார்லஸ் பாபேஜ் அவர்களை இந்த நவீன இப்பொழுது நாம் வடிவத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த டிஜிட்டல் ஒளியியல் அடிப்படையிலான மின்னியல் அடிப்படையிலான கலைப்பொறிக்குத்தான் சார்லஸ் பாபேஜ் அவர்களை தந்தை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அதற்கு முன்பு நம்மிடம் கணக்கிடுவதற்கான கருவிகள் இல்லையா என்றால், இந்த கணக்கிடுவதற்கான கருவிகளின் தோற்றத்திலே பல்வேறு கருதுகோள்கள் இருக்கின்றன. அதற்குத்தான் நான் ஒரு முறை சொல்லுகிற பொழுதும் 1932 ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இந்த பெண்ணுடிமைத்தனம் தீருவதற்கு ஒரு கட்டுரையிலே மிக அழகாக இனிவரும் உலகம் என்கிற தலைப்பிலே பெண்கள் குழந்தை பெறு பெறுவதால் மட்டுமே இன்னமும் இது என் பிள்ளை, இது என் மகன், இது என் அப்பா என்கிற அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு ஒரு சம வாய்ப்பு போராடுவதற்கு சம வாய்ப்பு பெறுவதற்கு போராடுவதற்கு முன்வர மாட்டேன் என்கிறார்கள். அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு அதுவே அடிப்படையாக அமைந்து விடுகிறது. அதனால் பேறு பிள்ளை பேறு என்பதை அவர்கள் வயிற்றிலிருந்து வெளியில் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் வயிற்றில் என்ன சூழல் இருக்கிறதோ அந்த சூழலை ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கி கொடுத்து விட்டால் அது வளர்ந்து விட்டு போகிறது. அதையே
இம்மக்கள் தம் வயிற்றிலே பாராங்கல்லை சுமப்பது போல சுமப்ப வேண்டும் என்கிற ஒரு கருதுகோளை வைத்தார். 70களிலே அது நடைமுறைக்கு வந்தது. முதல் குழாய் வழி பிள்ளை பேறு பெற்ற குழாய் வழியில் பிள்ளையாக அந்த குளத்தை மீண்டும் இயல்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டது. இன்றைக்கு வரலாறு நீக்கத்திருக்கிறது. அப்பொழுது பல்வேறு கருதுகோள்கள் தான் அறிவியல் வளர்ச்சியின் ஊடாக இங்கே செயலூக்கம் வருகின்றன. அப்படிப்பட்ட கருதுகோள்களில் இங்கே ஒரு கணிப்பொறித்துறையும் மொழி தொழில்நுட்பமும் இணைந்தால்தான் இங்கே சாத்தியப்படும் என்கிற கருதுகோளை மொழி தொழில்நுட்ப வல்லுநர்களும் மொழி வல்லுநர்களும் கணிப்பொறித்துறை தொழில்நுட்ப வல்லுநர்களும் தனித்தனியே பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த கருதுகோளை நிறுவி அவரே நமக்கு வழிகாட்டியாக இருந்து ஒரு கருவியை உருவாக்கி கொண்டதுதான் அந்த மென்னவள் சொல்லாம். அப்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 5 பகுதிகளிலே என்னென்ன சவால்கள் காலந்தோறும் முதல் தொடக்க நிலை காலங்களில் அந்த சார்லஸ் பாபேஸ் கண்டுபிடித்த அந்த மிகப்பெரிய கருவி, இந்த கட்டட அளவிற்கான கருவியில் அன்றைக்கு இருந்த சவால்கள் எல்லாம் இதனுடைய செயல்பாடுகளை பல்வேறு செயல்பாடுகளை எப்படி இன்னும் தொடுக்குவது, அதன் பிறகு அந்த முதன் முதலிலே ஒரு ஐபிஎம் கண்டுபிடித்த அந்த ஸ்டோரேஜ் நினைவகம் சார்ந்து கண்டுபிடித்த கருவியிலே கூட அவர்கள் தொடர்ந்து எதிர்நோக்கிய சவால்கள், நாம் கொடுக்கின்ற தரவுகளை பதிவு செய்து வைப்பது எப்படி, அதற்கான உள்ளீடுகளை தேடுவது, அந்த ஒட்டுமொத்த கருவியினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவது, விடை சொல்வதற்கான வெளியீடு சொல்வதற்கான கருவியை உருவாக்குவது என்பது போன்ற பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி இருந்தாலும் அன்றைக்கு யாரும் நம்முடைய மொழி தொழில்நுட்பம் மாநில பிராந்திய மொழிகள் அந்தந்த தேசிய மொழிகள் என்பதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படவில்லை. அன்றைக்கு பயன்பட்டதெல்லாம் ஆங்கில மொழியை மட்டும்தான். ஆனால் வளர்ந்து வந்த நாம் நம்முடைய மொழியும் இதில் வர வேண்டும் என்கிற அந்த உந்துதல் அடிப்படையில் இந்த உள்ளீட்டு நிலையிலேயே தமிழ் மொழியில் உள்ளீடு செய்வதில் பல்வேறு முறைகள் காலப்போக்கில் வளர்ச்சி அடைய தொடங்கின. அந்த உள்ளீடு செய்வது என்பது விசைப்பலகை, சுட்டி, இதை போன்ற நாம் பார்த்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கருவிகள் மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன முறையிலெல்லாம் நாம் உள்ளீடு செய்ய முடியும். இயல்பான சாதாரண மனிதர்கள் மட்டுமே நான் கணினியை பயன்படுத்த முடியுமா? ஏதேனும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கணினியை பயன்படுத்துவதை அல்லது இயல்பாக வாழ்க்கை முறையை நகர்த்துவதே சவாலாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கணிப்பொறி தொழில்நுட்பம் எப்படி பயன்படும் என்கிற தன்மையில் சிந்திக்க தொடங்கிய போதுதான் இந்த மொழி தொழில்நுட்பமும் இணைந்து அங்கு பயணிக்க தொடங்கியது. ஏனென்று சொன்னால் நடைமுறை வாழ்க்கையிலே அவரவர் பயன்படுத்துவது அவரவர் தாய்மொழியைத்தான். அந்த தாய்மொழியை கொண்டு அவருடைய வாழ்க்கை முறைக்கு இந்த கருவி எப்படி பயன்படும் என்கிற சிந்தனை கருதுகோளின் அடிப்படையில் தான் இந்த உள்ளீட்டு கருவிகளிலே நிரம்ப மாற்றங்கள் வரப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் எழுத்தாக உள்ளீடு செய்வதா, பேச்சாக உள்ளீடு செய்வதா? எழுத்தாக உள்ளீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு கண் பார்வை இருக்கிற ஒருவரால் மட்டுமே எழுத்தாக உள்ளீடு செய்ய முடியும். பேச்சாக எழுத்து உள்ளீடு செய்வது என்று சொன்னால் வாய் பேசக்கூடிய ஒருவரால் மட்டுமே உள்ளீடு செய்ய முடியும். வாய் பேச முடியாதவர் எப்படி உள்ளீடு செய்வது, கண் பார்க்க தெரியாதவர் எப்படி உள்ளீடு செய்வது என்கிற வினா எழுத்த பொழுதுதான் இதற்கான விடைகளின் தேடல்களும் தொடங்கின. அதன் அடிப்படையிலே இந்த பிராயலி போர்டு என்று நாம் எல்லாம் கண் தெரியாத பார்வை இழந்த தோழர்கள் பயன்படுத்துகிற அதன் அடிப்படையிலான ஒரு கீபோர்டு, ஒரு விசை பலகை முதலில் உருவாக்குவதுதான் தொடக்க நிலை நிகழ்வாக இருந்தது. 2004 2002 முதல் 2004 வரை திருவனந்தபுரத்திலே தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் நிறுவி முதல் துணைவேந்தராக இருந்த ஐயா வாய் சுப்பிரமணியம் அவர்களுடைய முயற்சியில் திருவனந்தபுரத்திலே நாங்களும் இந்த பணியை மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் அங்கே தமிழ், ஒரியா, மலையாளம் என்கிற 3 மொழிகளிலே தமிழில் பேசுவதை ஒளியாக மாற்றி கொடுப்பது, பேச்சு வடிவிலே மாற்றி கொடுப்பது
என்கிற ஒரு கருவி, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிந்தசைசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் உருவாக்கப்படியை நாங்கள் மேற்கொண்டோம். தமிழ், ஒரியா, ஒரியா, மலையாளம் என மூன்று மொழிகளுக்கு அதை நான் பேசுகிற இந்த இசையுடன் கூடிய ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய ஒரு ஒளியாக இல்லாமல் இயந்திரத்தனமான ஒரு பேச்சை உருவாக்குகின்ற அளவில் மட்டுமே எங்களால் அதை சாதிக்க முடிந்தது. அதன் பிறகு அந்த பணியை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியவில்லை. அதனுடைய மாதிரி கூட இங்கே இருக்கிறது. அந்த மாதிரி ஐயா தெய்வசுந்தரமையா அவர்கள் கூட அறிவார். அதன் பிறகு இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு கருவிகள், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிந்தசைசர், பேச்சிலிருந்து பேச்சு ஒளி மாற்றி பேச்சு உணரி என்பது அதன் எதிர்நிலை. பேச்சை ஒளியாக பேச்சை எழுத்தை பேச்சாக மாற்றுவது, பேச்சொலி உருவாக்கி எழுத்தை பேச்சாக மாற்றுவது என்கிற தன்மை. அந்த கருவியை பயன்படுத்தி பார்வையற்ற தோழர்கள் கருவியையும் கைபேசியையும் இயக்கலாம் என்பது ஒரு கருதுகோள். அது ஒரு தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதி. அதே தன்மையிலே பேச முடியாத தோழர்கள் எதிர்முனையில் இருப்பவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற பொழுது எதிர்முனையில் இருப்பவர் காது கண் பார்வையற்றவராகவும், எதிர்முனையில் இருப்பவர் கண் பார்வையற்றவராகவும் தொடர்பு கொள்பவர் பேச முடியாதவராகவும் இருக்கிற பொழுது, இருவேறு மாற்றுத்திறனாளிகள் தொடர்பு கொள்ள நினைக்கிற பொழுது ஒருவரால் படிக்க மட்டுமே முடியும், ஒருவரால் கேட்க மட்டுமே முடியும். அப்படி இருக்கிற பொழுது இங்கே இரண்டு மாற்றுகள் கருவிகள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஒன்று பேச்சை எழுத்தாக மாற்றுகிற கருவி, இன்னொன்று எழுத்தை பேச்சாக மாற்றுகிற கருவி. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கடைசியாக நாம் கைபேசியிலே இப்பொழுதெல்லாம் இயல்பாக தமிழ் மொழிக்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேச்சை எழுத்தாக மாற்றிக் கொடுக்கிற ஒரு கருவி. பல்வேறு அதற்கான குறுஞ்செயலிகளே இன்று கைபேசியிலே வந்துவிட்டது. அது ஒரு பெரிய வளர்ச்சி மொழி தொழில்நுட்பத்தில். ஆக இந்த தமிழ்மொழி தொழில்நுட்பத்தை பொறுத்தளவில் இந்த ரெண்டு செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் முதலிலே இந்த மொழி தொழில்நுட்பம் என்பது நடைமுறை தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு மொழியில் இருப்பவர் இன்னொரு மொழியிலே எப்படி தொடர்பு கொண்டது. நாமெல்லாம் இன்றைக்கு ஒரு மூன்று திங்களுக்கு முன்பு திடீரென நம்ம ஊர் அமைச்சர் ஒருவருக்கு தமிழின் மீது அலாதியான பற்று வந்து நாடாளுமன்றத்திலே தையோ பிள்ளோ முயோ என்று குதித்தார். நான் தமிழில் பேச அனுமதி கேட்டேன், என்னை பேச அனுமதி மறுத்து விட்டார்கள் என்று புய்யோ மொய்யோ என்று குதித்தார். அதுவரை அவருக்கு தமிழ் மீது எந்த பற்று இருந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ அரை மணி நேரம் முன்பாக மட்டுமே இவர் அனுமதி கேட்டதால் எங்களால் கொடுக்க இயலவில்லை என்று. இன்றைக்கு நாமெல்லாம் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் நம்மை இந்த மத்திய மாநில அரசுகள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பாராளுமன்றத்திலே கூட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய இன மக்களை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை என்று பிறற்றி கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த பாராளுமன்ற பண்டித் உலகத்திலே கூட ஒரே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில் மாற்றி கொடுப்பதற்கான உருப்படியான ஒரு நவீன கருவியை இன்னும் அமைக்க முடியவில்லை என்கிற பொழுது சாதாரண மக்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு எட்டும். அந்த தன்மையில் தான் மொழி, ஒரு மொழியிலிருந்து ஒரு பள்ளிக்கரணையிலே இருக்கிற ஒரு பால் வியாபாரி, ஒரு பால் வணிகர் தனக்கான ஒரு மூலப்பொருளை கர்நாடகத்தில் இருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கைபேசியை கையில் இருந்தால் அவரோடு எப்படி தொடர்பு கொள்வது? இருவருக்கும் படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இருப்பவர் தான் இன்றைக்கு கடிப்பொறியை அல்லது இன்றைக்கு இருக்கிற கைபேசியை பயன்படுத்த முடியும் என்பதில்லை. எல்லோரும் பயன்படுத்துகிறோம், ஆனால் அவர் எப்படி தொடர்பு கொள்வது? அப்படி அவர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கிடையில் என்னென்ன கருவிகள் தேவைப்படுகின்றன என்று என்கிற சிந்தனையினுடையதான் இந்த மொழி தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி நகரத் தொடங்கியது. ஒரு பேச்சொலியிலேயே மொழியை எப்படி மாற்றுவது, பேச்சொலியிலேயே நேரடியாக மொழியை மாற்றுவது என்பது அடிப்படையில் சாத்தியக்கூறற்றது என்பதால் அந்த பேச்சை முதலில் எழுத்தாக மாற்றுவது, எழுத்தை தமிழ் மொழியிலிருந்து கர்நாடக மொழியாக மாற்றுவது, கர்நாடக மொழியில் உள்ள எழுத்தை கர்நாடக மொழியில் பேச்சாக மாற்றுவது
என்கிற மூன்று கருவிகளாக மொழி தொழில்நுட்பத்தின் ஒரு ஒட்டுமொத்த அது ஒரு கோல் என்று சொல்லக்கூடிய தொலைநோக்கு என்கிற தன்மையிலே ஒரு கருவியை உருவாக்கலாம் என்கிற கருதுகோள் உருவாக தொடங்கியது. அதற்கு இடையிலே தேவைப்படுவதுதான் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிமாற்று. அப்படி ஒரு மொழிமாற்று பன்மொழியிலே அமையும் என்று சொன்னால் நாம் எந்த செய்தியையும் எளிதாக இணையத்திலே நம்மொழியிலேயே பெற்றுவிட முடியும். உலகத்தில் உள்ள யாருடன் வேண்டுமானாலும் எளிய முறையிலே நாம் தொடர்பு கொண்டு விட முடியும். ஆனால் அது இன்றைக்கு கூகுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தேடலின் பொறியிலே கூட பேச்சை கொடுத்து தேட முடியும். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்ற முடியும். நாம் பேசி எழுத்து எழுத்தளவில் நாம் விசைப்பலகையில் ஒரு கட்டுரையை தட்டச்சு செய்து அதிலிருந்து மொழியை பெற முடியும் என்கிற மூன்று உள்ளீட்டு கருவிகளும் வெளியீட்டு கருவிகளும் இருந்தாலும் கூட அவை எந்த நிலையில் இருக்கின்றன என்று சொன்னால், இன்றைக்கு நான் இப்பொழுது கூட இங்கே ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள் பல்வேறு வேலைகளில் வெவ்வேறு உதாரணங்களை எங்களை சுட்டி காட்டியது போலதான் முருகப்பெருமான் சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்றான் என்று தமிழிலே கொடுத்து கூகுள் இயந்திரத்திலே மொழியை ஆங்கிலத்தில் மாற்றிக்கொடு என்று கேட்டால் அங்கே எனக்கு வரும் விடை வெதர் முருகன் பிரம்மன் இஸ் எ பேக்கடு ஃப்ரூட் ஆர் எ ஃப்ரூட்லெஸ் ஃப்ரூட். இன்றைக்கு இப்பொழுது கூகுள் இயந்திரத்திலே இருக்கிற மொழி மாற்றி நான் தமிழிலே கொடுத்தது முருகப்பெருமான் சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்றான் வித் முருகன் பிரம்மன் இஸ் எ பேக்கடு ஃப்ரூட் ஆர் எ ஃப்ரூட்லெஸ் ஃப்ரூட். இதுதான் தமிழிலிருந்து ஆங்கிலத்திலே நமக்கு மொழிபெயர்க்க இப்பொழுது இருக்கிற நிலை. இந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் தன் வாழ்நாளெல்லாம் ஐயா தெய்வசுந்தரம் அவர்களும் அவரை போன்ற பல்வேறு அறிஞர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் அவர்களிடம் மாணவர்களாக அவர்களை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் இந்த பிடிஎஃப் தோழர் அவர்கள் இணைய பக்கத்திலே எப்படி இணைய மதிப்பு என்கிற தன்மையிலே அவருடைய கட்டுரையில் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார். இணையத்தில் இருக்கிற அத்துறை செய்திகளும் பிடிஎஃப் என்று சொல்லக்கூடிய வரி வடிவம்தான் இருக்கின்றன. அவையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வரி வடிவங்கள். அவற்றிலிருந்து ஒரு சொல்லை நாம் தேட முடியாது. ஆனால் இன்றைக்கு உலகில் உள்ள பல்வேறு மொழிகளுக்கும் அந்த பிடிஎஃப்பில் இருந்தபடியே அந்த பதிப்பில் உள்ள அந்த கோப்பில் உள்ள சொற்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிட்டன. அது மட்டுமல்ல, இன்றைக்கு யாரும் நூலை படிப்பதில்லை, எல்லோரும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். பிறமொழியாளர்கள் ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நூலை பிடிஎஃப் படிவில் நீங்கள் மாற்றிவிட்டால் உங்கள் கைபேசியிலே போட்டுக்கொண்டு காலில் அந்த ஒளிவாயியை மாட்டிக்கொண்டு பிளே பட்டனை அழுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அது வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது அந்த பாட புத்தகத்தை. அந்த முழு புத்தகத்தை உங்களால் கேட்க முடியும். அதற்கான கருவியும் கூட நான் பிடிஎஃப்ல இருக்கிற அந்த ஆங்கில கருவி மைக்ரோசாஃப்டிலும் வேர்டுலுமே அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய வேர்டு அந்த தொழில்நுட்பத்திலே கூட அந்த கோப்பிலே கூட அந்த கருவி உள்ளது. பிடிஎஃப்லும் அந்த கருவி உள்ளது. ஆனால் அந்த கருவி தமிழுக்கு உள்ளதா, அந்த கருவி பிற மொழிகளுக்கு உள்ளதா? நாம் தமிழில் எழுத்திலிருந்து பேசக்கூடிய கருவியை உண்டாக்கிவிட்டோம், அது பிடிஎஃப்பில் வந்துவிட்டதா? அடோ போட்டோஷாப்பில் நாம் பேசுகிற பொழுதே தமிழ் வந்து விடுமா? அடோ போட்டோஷாப்பில் இருந்தபடியே இன்றைக்கு தோழர் குறிப்பிட்டது போல எல்லாவற்றையும் யூனிகோடில் மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு கருதுகோளை முன்வைத்தார். ஒருங்குறி என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்குறிக்கு மாற்றிவிட வேண்டும் என்று சொன்னார். ஒருங்குறியில் மாற்றிவிடுவது மட்டுமே போதாது. ஏனென்று சொன்னால் நூல் உருவாக்கம் என்பது வடிவமைப்பு சார்ந்தது. அப்போ வடிவமைப்பு என்று வரும்பொழுது ஒருங்குறியிலே பல்வேறு வடிவங்களில் அமைந்த எழுத்துருக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. பல்வேறு எழுத்துருக்கள் நம்மிடம் இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்த எழுத்துருக்கள் உருவாக்கத்திலே நான் ஒரு எழுத்துருவை உருவாக்குவது, நண்பர் ஒரு எழுத்துருவை உருவாக்குவது என்று முனைந்துவிட்டால் இங்கே என்ன அடிப்படை, இந்த சிக்கல் ஏன் எழுந்தது என்று சொன்னால், நான் கா என்ற சொல்லுக்கு என்கிற எழுத்துக்கு கே என்கிற பொத்தானை
நான் நிறுவி இருந்திருந்தால் அந்த கே என்கிற புத்தாடுக்கு ஒரு எண் இருக்கும், அந்த எண்ணை பயன்படுத்தி தமிழில் கா என்கிற எண்ணை நான் பயன்படுத்தி இருப்பேன். அதே கே என்கிற அந்த புத்தாடில் நண்பர் மா என்கிற எழுத்தை தமிழ் எழுத்தை வைத்து விட்டிருந்தால் நான் எங்கெல்லாம் கா என்று பயன்படுத்துகிறானோ என்னுடைய எழுத்தை அவருடைய எழுத்திற்கு மாற்றுகிற பொழுது மா என்கிற எழுத்து மட்டுமே உங்களுக்கு திரையில் தோன்றும். அவருடைய எழுத்திலிருந்து நீங்கள் எங்கெல்லாம் மா இருக்கிறதோ அந்த பகுதி முழுக்க என்னுடைய எழுத்தை பயன்படுத்துகிற பொழுது கா என்கிற எழுத்து தான் திரையில் தோன்றும். இதுதான் அடிப்படையில் அங்கே உள்ள சிக்கல். அப்பொழுது அந்த பொத்தானை பயன்படுத்துகிற அந்த எண்ணை தமிழர்கள் தாங்கள் உருவாக்கிய எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரே சீராக பயன்படுத்தவில்லை என்பதுதான் முதலில் அடிப்படையான குறை. அதன் பிறகு வந்ததுதான் இந்த ஒரு குறி சிக்கல். இந்த ஒரு குறி உருவாக்க சிக்கல் வந்த பிறகு கூட நாம் இன்றைக்கு பல்வேறு எழுத்துக்களை ஒரு குறியில் மாற்றிவிடுகிறோம். அடுத்ததாக இந்த ஒரு குறியில் மாற்றியதை இன்னொரு எழுத்துக்கு என்னுடைய வடிவத்திற்கு, என்னுடைய புத்தக வடிவத்திற்கு, என்னுடைய அட்டை வடிவத்திற்கு, என்னுடைய பக்க வடிவத்திற்கு ஏற்ற ஒரு எழுத்தாக மாற்றுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் இங்கே மிகப்பெரிய அழகியல் உணர்வு சார்ந்த சிக்கல்களாக எழுகின்றன. அப்பொழுது ஒரு எழுத்திலிருந்து இன்னொரு எழுத்துக்கு மாற்றுவதற்கு ஒரு இடை கருவியாகத்தான் இங்கே அந்த ஒருங்குறி மாற்றம் என்பது அமைகிறது. அதுவும் இன்றைக்கு இருக்கிற எல்லா எழுத்துகளையும் ஒருங்குறியில் மாற்றிவிட முடிகிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே. அதில் ஒரு குறிப்பிட்ட மைல்கல் அடைந்துள்ளதுதான் கன்வர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி. அதை போலவே என்எச்எம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த கருவி. இவை இரண்டுமே ஒரு எழுத்துருவை மாற்றிக் கொடுப்பதில் ஓரளவுக்கு நமக்கு வெற்றி கண்டுள்ளன. ஆனால் இருக்கிற எழுத்துக்கள் அத்துணையே இன்னும் மாற்றுவதைப் போல ஒரு பொது கருவியை உருவாக்குவது நாம் இன்னும் பின்தங்கித்தான் இருக்கிறோம். ஐயா அவர்கள் உருவாக்கிய அந்த வெந்த வெற்றுள்ளாரிலும் சில கருவிகள் ஒளி இந்த ஒரு மாற்றத்திற்கும் பொறுமுறை மாற்றத்திற்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்ததாக ஓசியார் என்று சொல்லுவார். ஓசியார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்று அறியப்படுகிற ஒளி உணரி தலைவர் தோழருக்கு சொன்னது போல ஒரு ஸ்கேனரில் நாம் ஒரு புத்தகத்தை இப்பொழுதெல்லாம் யாரும் புத்தகத்தை பெரும்பாலும் கணிப்பொறித்துறை சார்ந்து இயங்குகிற நண்பர்கள் அந்த தமிழ் கல்வியை ஓரளவுக்கு பட்டறிவு கொண்ட நண்பர்கள் யாரும் பழைய நூல்களை உருவாக்குகிற பொழுது மீண்டும் உருவாக்குகிற பொழுது தட்டச்சு செய்கிற வழக்கம் இல்லை. நான் அண்மையில் எனக்கு வேண்டிய மிக நெருங்கிய மருத்துவர்களுடைய 300 பக்க அளவிலான ஒரு நூலை மேல் பதிப்பு கொண்டு வருவதற்காக 300 பக்கத்தையும் அப்படியே படப்படியாக மாற்றிவிட்டு கூகுளிலே இருக்கிற அந்த கூகுள் டாம் என்று சொல்லக்கூடிய கூகுள் டிரைவ் இயக்ககம் என்று சொல்லக்கூடிய அதற்குள்ளே கொண்டு போய் செலுத்திவிட்டு அதை வலப்பக்கம் இருக்கிற ரைட் கிளிக் என்று சொல்லக்கூடிய அந்த பொத்தானை அழுத்தி அதில் பட்டியலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூகுள் டாம் என்று வரும். ஒவ்வொரு படப்படியை திறந்து நீங்கள் எழுத்துக்களாக மாற்றிவிட முடியும் அந்த கருவியில். ஆனால் அப்படி உருவாக்குகிற பொழுது அதில் நிரம்ப பிழைகள் இருக்கும். அந்த பிழைகளை எப்படி திருத்துவது? கூகுளிலேயே உங்களுக்கு பிழை திருத்தி இருக்கிறது. ஆனால் அந்த பிழை திருத்தி இங்கிப்பு இங்கே நான் காண்பித்த உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன் கூகுள் டிரான்ஸ்லேஷன் என்று மொழிமாற்றி எந்த அளவில் செயல்படுகிறதோ அவ்வையார் கேட்ட சுட்டப்படத்தை எப்படி காண்பித்ததோ அந்த அளவில் தான் அது இருக்கும். ஆனால் ஏறக்குறைய 99.5 விழுக்காட்டுக்கு மேல் சரியாக திருத்தக்கூடிய ஒரு மெஞ்சல் ஒரு பிழைத்திருத்தினால் ஐயா தேவசுந்தரம் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிற அந்த மெண்தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியினுடைய உள்ள பிழைத்திருத்தி. ஏன் அதை அவரால் சாதிக்க முடியாது என்று சொன்னால் கணிப்பொறி அறிவும் மொழியியல் அறிவும் இணைந்து அங்கே செயல்பட்டதால் தான் அப்படி ஒரு பிழைத்திருத்தியை உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கு மைக்ரோசாப்ட் கூட உருவாக்கி தந்துள்ளார்கள். அது கூட அதற்கான இந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்பொழுது ஒரு படக்கருவியை ஒரு பயன்படுத்தி ஒரு புத்தகத்தை நாம் படியெடுத்து அந்த படியில் இருந்து அதை எழுத்தாக மாற்றி அந்த எழுத்திலிருந்து பிழையை திருத்தி கொண்டு பிழை திருத்தப்பட்ட நல்ல படியை வைத்துக் கொண்டு அதிலிருந்து ஒளியாக மாற்றி ஒரு பார்வையற்ற ஒரு தோழனுக்கு மீண்டும் படிக்க கொடுத்து விடுகிறோம். அப்பொழுது இந்த தொழில்நுட்பம் மொழி தொழில்நுட்பம் என்பது
எல்லா நிலையிலும் நமக்கு தொடர்ந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருப்பினும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்திலும் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஒவ்வொரு கருவியிலும் எல்லா கருவிகளும் இணைந்து இருக்கக்கூடிய அளவில் போட்டோஷாப் என்று சொன்னால் அடோப் நிறுவனம் பெரும்பகுதி நம்முடைய மொழி தொடர்பான எந்த கருவிகளையும் தன் நகரத்தை தமிழ் மொழி தொடர்பாக உள்ள கருவிகள் எதையுமே இந்த